நம்ம எல்லாருமே சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ரிஸ்கில் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? கோவிட்க்கு பிறகு நடந்த ஒரு சின்ன அறிவியல் ஆய்வறிக்கை, இந்தியாவில் 82% பேர் ப்ரீ டயாபெட்டிஸில் இருக்கதா சொல்கிறாங்க. இன்றைக்கி சர்க்கரை நோய் இருப்பவர்களில் 50% பேருக்கு இன்னைக்கு உண்மையிலே சர்க்கரை நோய் இருக்குன்னு கூட தெரியறதில்ல. இப்போ இந்த ப்ரீ டயாபெட்டிஸ் அப்படிங்கிறதுல நிறைய பேர் Type 2 டயாபெட்டிஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையிலே உங்களுக்கு சர்க்கரை இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? காலையில் எழுந்திருக்கவே முடியல, கடுமையான சோர்வு இருக்குது, உடம்பு எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ராத்திரியில் 3 முறை 4 முறை ஒன்றுக்கு போக வேண்டியிருக்கு, சாதாரணமாக ஏசி போட்ட இடத்துல உட்காந்துருந்தாலும் ரொம்ப வேர்வை வருது, 1 மணிக்கு சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் தள்ளி 1.5 மணிக்கு சாப்பிட்டா கூட அப்படியே தலை சுற்றல், மயக்கம், தள்ளாட்டம் வருது. இந்த சிம்டம்ல எது இருந்தாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ப்ரீ டயாபெட்டிஸில் இருக்கீங்க. அது என்ன ப்ரீ டயாபெட்டிஸ்? ரத்தத்தில் சர்க்கரையை செக் பண்ணோம்னா 100-120 இருக்க மாதிரி காட்டும், 120 மேலே இருக்காது சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ரேண்டமாக எடுத்து பார்த்தோன்னா 160-170 இருக்க மாதிரி காட்டும். சரி, ஆவரேஜ் பிளட் சுகர் HbA1c எடுத்து பார்க்குறோம், 6.1-6.2 காட்டும். இதுக்கு பேர் தான் ப்ரீ டயாபெட்டிஸ். இதில் ரொம்ப நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ப்ரீ டயாபெட்டிஸை முற்றிலுமாகவே சர்க்கரை நோயாக மாறாமல் குணப்படுத்தலாம். இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும், 45 வயசில் ஐயையோ சர்க்கரை வந்துருச்சே, வந்துடும் போல இருக்கே அப்படிங்கிற பயம் இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய தீர்வு. இந்த ப்ரீ டயாபெட்டிஸை எப்படி நம்ம குணப்படுத்த முடியும்? Type 2 டயாபெட்டிஸை எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும்? Type 1 டயாபெட்டிஸ் தான், இன்சுலின் தான் போட்டுட்ருக்கேன், ஆனால் இன்சுலினை குறைக்கிறதுக்கு, சர்க்கரையோட காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நிறைய கேள்விகள் நம்மிடம் இருக்கு இல்லையா? இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்கள், என்னோட ஃப்ரீ வெபினாரில் இணைஞ்சிருங்க. இந்த ஃப்ரீ வெபினாரில் சர்க்கரை நோயை பற்றி, சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை பற்றி, ப்ரீ டயாபெட்டிஸ் வராமல் எப்படி தடுக்கிறது, ப்ரீ டயாபெட்டிஸில் தான் இருக்கேன் அதை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, Type 2 டயாபெட்டிஸை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, இதை பற்றி நம்ம நிறைய விவாதிக்கலாம். உங்கள் கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக வெளிப்பட, சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகள் இல்லாத மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ என்னுடைய ஃப்ரீ வெபினாரில் கலந்துக்கங்க.